மஸ்ஜிதுல் அக்ஸா தான் யூதர்களுடைய டார்கெட். என்றையிலிருந்தும் என்ன யூதர்களுடைய மெயினான டார்கெட் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா தான், குறிப்பாக குதுஸ், மதீனத்துல் குதுஸ். குதுஸ் என்ற அந்த பிரதேசம் தான் யூதர்களுடைய முக்கிய இலக்கு. மற்ற பிரதேசங்கள் யூதர்களை கொண்டு வந்து அவங்க இருத்தினாலும் அவங்களுடைய முக்கிய இலக்கு எது? குதுஸ், மதீனத்துல் குதுஸ். குதுஸ் சிட்டி தான் எனது மிக பிரதானமான இலக்கு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா பலஸ்தீன் அவங்க செலக்ட் பண்றாங்கன்னா எதை வச்சு செலக்ட் பண்றாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவை வச்சு தான் பலஸ்தீன் என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. யூதர்கள் வந்து செலக்ட் பண்ணுற நேரத்தில் கூட நம்ம அர்ஜென்டினா போமா, அங்கே போமா, இங்கே போமான்னு டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் முடிவாக என்னது பலஸ்தீனுக்குள்ள தான் நம்ம நாட்டை உருவாக்கணும்ன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு புள்ளியாக இருந்த, ஒரு காரணமாக இருந்த பகுதி அது இந்த என்னது பைத்துல் மக்திஸ் வணங்கிட்டா. இதுதான் அவங்களுக்கு காரணமாக இருந்தது, நமது பூர்வீக பூமி அப்படி இப்படி சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க வராங்க. எனவே பின்னணி வந்து அவருடைய இலக்கு இதுதான். ஆனால் அந்த இலக்குக்குள்ள அவர்களுக்கு போவதற்கு எல்லா வகையிலையும் இறைவன் எல்லோரையும் வச்சு என்ன செஞ்சான், தடுத்து கொண்டிருக்கிறான். எல்லா வகையிலையும் இறைவன் எல்லோரையும் வைத்து என்ன செய்யறான், தடுத்து கொண்டிருக்கிறான். இது அல்லாஹு தஆலா குஃபுர்ல இருக்கிற நேரத்தில் கூட இந்த உதவியை தன் பள்ளி வாயிலுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், செய்வான். உதாரணமாக மக்கா, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம், யானைப்படை, அப்ரஹாவுடைய யானைப்படை வந்து என்னது தாக்கம் செலுத்துவதற்கு வரலாற்றில் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி. அப்போ நேரத்தில் அந்த மக்கள் ஒதுங்கினாலும் கூட இறைவன் என்ன செய்கிறான், 360 சிலை இருக்கிற நேரத்தில் கூட அதை என்ன செய்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாதுகாத்தானா இல்லையா? பாதுகாத்தான். அப்போ அல்லாஹ் தஆலா தனது ஹரமை, தனது புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தில் பல விஷயங்களை வச்சு என்ன செய்வான், அல்லாஹ் பாதுகாப்பான். இன்றைக்கு சர்வதேசமும் இப்போ உண்மையிலேயே தெளிவாக சொல்வதாக இருந்தால் யுஎன்ஓ என்ற ஒன்று, அதாவது இந்த நார் சர்வது என்னது இந்த உமமுல் முத்தஹிதா ஐநா சபை என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டதுடைய பின்னணி என்று நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு இடம் கொடுக்கறது தான். நல்லா ஒரு மணி, அதாவது யுஎன்ஓவால் சமுதாயத்துக்கு நலவும் நடக்குது, கெடுதிகள் நடக்க, 1000 நடப்போம், நலவும் நடக்குது, மறுக்கல. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எடுத்த பெஸ்ட்டு தீர்மானம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் எது, யூதர்களுக்கு பலஸ்தீனில் ஒரு இடத்த நிறுவியது தான், வேறு என்ன அவன் செஞ்சான். ஆனால் அவனால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா வச்சான் என்னன்னு சொன்னால், இந்த பைத்துல் மக்திஸ் வந்து உங்களுக்கு தான் உரிமை என்று சொல்கிற இடத்துக்கு அவனை என்ன செய்யலை, அவனால் சொல்ல முடியலை. அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவருடைய பலகீனத்தின் மூலமோ வெற்றியின் மூலமோ, தோல்வியின் மூலமோ வெற்றியின் மூலமோ, பலத்தின் மூலமோ அல்லாஹ் அதை என்ன செய்வான், அவர்களால என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அடந்தேற முடியல, உள்ள நுழைய என்ன செய்யல முடியல. அதுக்கு முதல் பிரச்சனையாக இருப்பது நல்லா புரிஞ்சுக்கங்க, அங்கே உள்ள போராளிகள் அல்ல, இவ்வளவு நாட்டுக்குள்ள அடந்தேறி வந்து முழு பலஸ்தீனையும் கைக்குள்ள பிடிச்சவனுக்கு பைத்துல் மக்திஸுக்குள்ளே போகிறன்றது ஒரு பெரிய வேலையா? நாட்டையே முழுசாக பிடிச்சான். இன்றைக்கு பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இல்லையே இல்லையா, சுல்தான் பலஸ்தீனியா, அவ்வளோதான். ஒரு அதிகாரம் வழங்கப்பட்ட பிரதேசங்கள், அதாவது சுயேட்சையாக இயங்குவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்ட பிரதேசம், இவ்வளவுதான். பலஸ்தீன் ஒரு நாடு இல்லை. அப்போ நாடு இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டு மாற்றிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பைத்துல் மக்திஸுக்குள்ளே அவனுக்கு ஏன் நுழைய இல்லாமல் இருக்குது, நினைச்சு பாருங்க, இவ்வளவு செஞ்சவனுக்கு இதை ஏன் செய்யலாது? அப்படி என்றால் நீ எதை வச்சு உனக்கு அங்கீகாரம் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டுச்சோ, எதை வச்சு உனக்கு நாடு வழங்கப்பட்டுச்சோ, அவனை வச்சே இறைவன் என்ன செய்யறான், அவனுக்கு அவனும் விரும்புறான், பைத்துல் மக்திஸை கொடுத்துட்டு அவனும் விரும்புறான். ஆனால் அவனால கூட பேச முடியவில்லையே, நடிச்சா நடிச்சே ஆகணும் உலகத்தில். அதாவது கெட்டவனா இருந்தா தெளிவா கெட்டவன் அறிவிச்சவனுக்கு அவன் கூட செய்யலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். நடிச்சுட்டான் வைங்களே, அவன் என்ன செய்யணும், சுபகுக்கு வந்து விரும்பியோ விரும்பாமலோ எழும்பி தான் ஆகணும். நடிச்சா விளங்கிட்டா நான் வந்து தக்குவாதாரி பெரிய இறையச்சம் உள்ளேன் ஒருத்தர் நடிக்கிறார்னு வைங்களே, உதாரணமாக அவர் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது, எழும்பி தான் என்னது ஆகணும். முனாஃபிக்குடைய பிரச்சனை அது. இதே பிரச்சனை தான் இந்த யுஎன்ஏ போன்றவர்களுக்கெல்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னா அவருடைய விருப்பம் அதுதான், எப்படியாவது விட்டுறணுன்றது தான். ஆனால் செய்யலை, ஏன், சர்வதேச சட்ட அடிப்படையில் இடம் வழங்கியிருக்குது உங்களுக்கு. நீங்கள் 1948 வரைக்கும் எதையெல்லாம் ஆக்கிரமிச்சிங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு சொந்தம், மேலதிகமானவர்களும் சொந்தம் இல்லைன்னு சொல்லி சமாதான உடன்படிக்கை செய்ய வச்சு தான் இந்த சுயேட்சை என்ற பகுதியை பலஸ்தீனர்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. கொடுத்தவர்களால் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த சட்டப்படியை நடந்திருக்கும் போயெல்லாம் எனவே பைத்துல் மக்திஸை என்ன செய்ய முடியாது, சட்டப்படி பேசினா கொடுக்க முடியாது, அவர்களும் தலையிட வேண்டி இருக்கு இந்த பிரச்சனையில்.
அவர்களும் தலையிட வேண்டியிருக்கு. சர்வதேச சமுதாயத்துடைய அழுத்தம் பெருக்கு என்ன செய்து இருக்குது. இதனால இவர்களால எவ்வளவு ட்ரை பண்றாங்க நினைச்சுக்கல முடியாது. சரி, சர்வதேச சமூகம் கூட மௌனமா இருந்துற வாய்ப்பு இருக்குது. எப்ப அந்த குதிசை சூழ உள்ள குதிசுல உள்ள மக்கள் இருக்கிறாங்களா, சிட்டியில் உள்ள மக்கள், அவங்க சரி போனா போது எத்தனை தாளங்க தான் போராடுறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மௌத்தாகிட்டு, ஆயிரக்கணக்கான பேர் விதவையாகிட்டோம், இதுக்கு பிறகு நம்ம என்ன போராடுறது என்று அந்த சுமூதில் இருந்து அந்த உறுதியில் இருந்து அவங்க விலகி கொண்டாங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன செஞ்சிடும் இந்த சர்வதேச சமூகம்? ரைட்டு, அவங்கள தான் விட்டு கொடுக்குறாங்க அப்படி என்று சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கை அப்படி இப்படி வந்து எதாவது முடிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரியான பல முயற்சிகளை இவர்கள் காலத்துக்கு காலம் செய்கிறாங்க. செஞ்சதில் இவ்வளோ அநியாயம் பண்ணாங்க. மஜ்ஜிசாரா பெரிய படுகொலையை, பெரிய ஒரு படுகொலையை அந்த பள்ளியில் என்ன செஞ்சது நடந்தது. பல காலகட்டங்களில் படுகொலைகள் செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. கேமரா மீடியா மேன் வீடியோ எடுக்கிற கட்டத்தில் மட்டும் நீங்கள் காண்றதுகள் இப்படி இருக்குதுடா. அவனை கேமராக்கு படாத எவ்வளோ இருக்கும், பிடிச்சிட்டு இழுத்து போகிறது வந்து அவன் யூதர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்ட கொடுமையோடு ஒப்பிடுகிற நேரத்தில் அது கொஞ்சம் நாம்ப. அப்போ கேமரா விலகினா எப்படி இருக்கும்? அந்த மீடியாவுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறான், ப்ரெஸ்ஸுக்காக வேண்டி அது இதுக்காக வேண்டி தான் பேசாமல் என்ன செய்கிறான், சில கொடுமைகளை சர்வஸ், அதுவும் அந்த கேமராக்களில் வந்து ஆங்காங்கே பட்டவைகள் தான். அப்போ அது இல்லாத நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து. அப்படி இருந்தும் எங்களுக்கு இப்போ தேவை என்ன, வெளியுள்ள முஸ்லீம்களுக்கு தேவை அந்த குதிசை சூழ உள்ள மக்களுடைய உறுதி. புரிஞ்சுக்கங்க, குதிசை சூழ மக்கள் இருக்கிறாங்களே அந்த குதுஸ் பிரதேசத்தில் அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சூழ அவர்களுடைய உறுதி தான் யாருக்கு இப்போ தேவை, எங்களுக்கு தேவை. என்ற பிரச்சனையை வந்து அந்த களத்தில் இருந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க யார், அவங்க தான். அப்போ அவர்களுடைய உறுதி தான் எங்களுக்கு மிக தேவை. அப்போ நம்ம அடிக்கடி என்ன துவா கேட்கணும் அவங்களுக்கு, அல்லாஹ் சப்பித் அக்தாபஹும், அவங்களுடைய கால்களை என்ன செய்ய உறுதிப்படுத்து, அவனுடைய நெஞ்சில ஒரு திடத்தை என்ன செய்ய கொடு, ஈமான கொடு, உன் உதவி அவர்களுக்கு என்னது கொடு என்ற உதவி நம்மகிட்ட துவா நிறைய இருக்கும். விளங்கிட்டா? அதாவது உண்மையிலே பலஸ்தீன பிரச்சனை என்பது, அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பிரச்சனை என்பது ஒரு வெற்றிகரமாக முடியணும் அப்படி என்றா எங்களுக்கு முதலாவது தேவை அவர்களுடைய உறுதி தான். சர்வதேச சமுதாய தான் சொல்றேன், இப்ப சர்வதேச சட்ட அடிப்படையில உள்ளுக்கு அவனுக்கு நுழையலாது, அந்த சட்டமே அவனை பாதுகாக்குது. இப்ப அதான் முஸ்லீம் கட்ட சட்டம் இல்ல, அந்நியர்களாலேயே போடப்பட்ட சட்டமே அவனை பாதுகாக்குது, உள்ளுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு பாதுகாக்குது. சரியா? இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சட்டத்தை அவன் எப்போ விலக்கிக் கொள்வான், இவங்களுடைய உறுதி என்னது குறையுமாக இருந்தால் விலக்கிக் கொள்வார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த பள்ளிக்கான ஒரு உணர்வு போராட்டத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறான். அவங்கெல்லாம் பெரிய சஹாபாக்கள் மாதிரி மார்க்கப்பட்டுள்ளவர்கள்னு காண முடியாது, நீங்கள் பார்த்தாலே விளங்கும். விளங்கிட்டான், அங்கே வேறு வேறு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு மார்க்கத்துக்குரிய ஒரு போராட்டம் என்று வார நேரத்தில் அவர்களுடைய தியாகத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன்னா பிறந்ததுலேருந்தே இந்த வேட்டு சத்தங்கள்லையும் இந்த குண்டு சத்தங்கள்லையும் இதுலேருந்து அவங்க வளர்கிறாங்க. வளர்ந்தவர்களுக்கு இது ஒரு பழகிப்போன ஒரு அம்சமாகவும் போராட்டமும் என்ன செய்யுது இயல்பான ஒன்றாக மாறி எல்லாம் அந்த உறுதி அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான். சில மார்க்கப்பட்டுள்ளவர்கள் ஓட வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியான கட்டங்களில் ஓட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாம் அவங்கள்ட்ட அந்த ஒரு உணர்வை கொடுத்து அதை பாதுகாக்க வைக்கிறேன். அவர்களுடைய அந்த போராட்டம் இல்லைன்னு வைங்க, அவர்கள் அதை புரிஞ்சு விளங்கி அந்த போராட்டத்தை, மக்கள் போராட்டம், ஆயுத போராட்டம் இல்லையே, அந்த பெரும் திரளான மக்களுடைய போராட்டம் இல்லை என்றாலே என்றைக்கும் என்ன செஞ்சிடும் அது போயிடும். எனவே மக்கள் பலம் என்றது, ஈமானியத்தோடு சம்பந்தப்பட்ட மக்கள் பலம் என்பது ஒரு பெரிய ஒரு பலம். இப்போ புரிஞ்சுக்கங்க, சர்வதேச சட்டமும் அதை பாது, அதை எப்படி பாதுகாக்குதுன்னா பின்னால் சொல்கிறேன், பாதுகாக்குது. இந்த மக்களுடைய உறுதி அவர்களுக்கு அசைக்க முடியும். உறுதினா 10-20 பேர் இருந்தால் போட்டு முடிச்சிருவாங்க. லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களுடைய வருகையும் அதில் இருப்பதனால எதுவுமே என்ன செய்ய முடியலை, செய்ய முடியவில்லை. இது ஒரு விஷயம். சரி, என்ன செய்கிறாங்க அவங்க அப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு வேண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரமட்டமாக்கணும், அவர்களுடைய பிளான் அதுதான். அதில் ஹைக்கல் சுலைமான், டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்று சொல்லி ஒரு வணக்க ஸ்தலத்தை என்ன செய்யணும் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அவர்களுடைய இலட்சியம். அந்த இலட்சியத்தை செய்வதற்கு முடியல அவர்களால். இப்போ என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால், இந்த டெம்பிள் ஆஃப் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இப்படி ஒரு இது ஏற்படுத்தணும் என்று சொல்கிறாங்களே, அவங்க தௌராத்து அதை சொல்லுதா அப்படி என்று பார்த்தால், அவர்கள் என்ன சொல்ல வராங்க தெரியுமா, தௌராத்து வந்து மஸ்ஜித் அக்ஸா பற்றி பேசுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது டெம்பிள் ஆஃப் சுலைமானை பற்றி பேசி இது வேறு அது வேறு இது வேறு அது வேறு என்ற. ஆனால் தெளிவாக உண்மையான நேர்மையானவர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால், நம்ம மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்கிற அதைத்தான் அவர்களுடைய வேதமும் என்ன செய்யுது பேசுகிறது. உடைச்சல இதுதான் இடம், இதுதான் இடம் என்று தான் பேசுதே தவிர, இன்னொன்று உடைச்சி புதுசாக கட்டி அதெல்லாம் இல்லை. இப்போ பிரச்சனை என்ன, அது டெவலப் ஆகிருக்கு, அந்த இடம்
டெவலப் ஆனாலும் யாரால டெவலப் ஆயிடுச்சு? முஸ்லீம் ஆட்சியாளர்களால். ஆனால் இதான் உமர் ரத்லாவோட காலத்தில், அதுக்கு பின்னர் அப்பாசிய காலத்தில், அதுக்கு பின்னர் ஃபாத்திமியோட காலத்தில், இப்படி உஸ்மானியர்களுடைய காலத்தில், இப்படி இந்த ஆட்சியாளர்களால் என்ன செஞ்சுக்கிது நிறைய டெவலப் ஆகி, அப்போ அந்த டெவலப்மெண்ட்டில் இப்போ அவனுடைய காலப்பகுதியோடு ஒப்பிட்டு அதெல்லாம் இல்லாமக்கணுமே. அப்போ அதனால் அவனுக்கு அது ஒரு மேட்டரே இல்லை. அதெல்லாம் ஏதாவது அடிச்சு புனித பிரதேசமாக அது இருந்தாலும் கூட அது ஒரு மேட்டரே இல்லை. சரி, இதனால் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், பள்ளிக்கு கீழே கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட சுரங்கங்கள் பள்ளியை சூழல் ஏற்படுத்திக்கிறான். 20 இந்த சுரங்கங்களை ஏற்படுத்தினே, அது முறை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒருத்தன் சுரங்கத்தை ஏற்படுத்துகிறான்டா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணுமே. அவன் முழுமையான ரீசன் என்ன சொல்கிறான்னா, சுலைமான் அலை இஸ்லாத்துடைய காலத்தில் கட்டப்பட்ட அதற்குரிய ஏதாவது ஆதாரங்கள், அதாவது என்ன தொல்பொருள்கள் ஏதாவது கிடைக்குதா, பழைய பொருள்கள் ஏதாவது கிடைக்குதான்றதை நாங்கள் என்ன செய்வோம், அங்கங்கே தேடுறோம். இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. இது வரைக்கும் கிடைக்கல, அதை சொல்லித்தான் என்ன செய்கிறான், சுரங்கங்கள் எல்லாம் தோண்டுகிறான். இப்போ ஆங்காங்கே ஏதாவது பிரச்சனை போட்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம், இதுவரைக்கும் கொஞ்சம் பிடிக்கலைன்னு அர்த்தமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சாச்சு அதை. ஆனால் அது சட்டப்படியாக பிடிக்கக்கூடாத ஒரு இடம். இதை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ நம்ம அந்த மாண்மீக பாரம்பரியம் சம்பந்தமான விஷயம் கடைசிக்கு வருவோம். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி அந்த இடத்துக்கு வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்குது. என்ன அப்படி என்று சொன்னால், இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்கள் பலஸ்தீன் என்ற அந்த ஒரு இடத்துல, சரியா, ஜோர்தான், வடக்கில் வந்து லெபனான் இருக்குது, வணங்கிட்டா கிழக்கில் வந்து ஜோர்தான் இருக்குது, வடக்கில் லெபனான், கிழக்கில் ஜோர்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மத்திய தரைக்கடல் என்ன செய்யுது இருக்குது, இந்த ஓரத்தில் உள்ள பிரதேசம் தான் என்ன பலஸ்தீன். இந்த பலஸ்தீனில் வந்து எப்படியாவது யூதர்களை வைக்கணும்ன்றது பிரிட்டிஷுடைய திட்டம், வணங்கிட்டா. பிரிட்டிஷ் இருக்கும் கால, பிரிட்டிஷ் வந்து காலனித்துவம் செய்து கொண்டிருந்த காலம் இருக்குது எதில், அந்த பலஸ்தீன். அந்த காலப்பகுதிக்குள்ளே என்ன செய்கிறான், பலஸ்தீனர்களை, அந்த யூதர்களை கூடுதலாக அங்கே கொண்டு வந்து என்ன செஞ்சான், இருக்க வச்சான். கூடுதலாக அவர்களை கொண்டு இந்த இருக்க வச்சான். எப்போ இவர்களுடைய இதை ஆரம்பிக்கிறது, 1800 கடைசியில் கிட்டத்தட்ட, அதாவது வரலாறு ரீதியாக சொல்ல போனால், விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 யூதர்கள், 100-200 யூதர்கள் வேணும்னா என்ன செஞ்சிருக்கலாம், அந்த பிரதேசத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் 900 ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், முதலாவது ஆள் வருகை, அவ்வளோதான் ஆள் வருகை, இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நுழைஞ்சவங்க கடைசியில் மக்களுக்கு விளங்குது, நிலத்தை வாங்குறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, வாராங்கன்றதுனால ஒரு பெரிய புரட்சி ஒன்று என்ன செய்கிறாங்க, 1930 என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்தின நேரத்துக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 1948 70% வீதமான பிரதேசங்கள் என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சிடறாங்க. ஒரு சின்ன சமுதாயம் எப்படி இவ்வளோ பிடிச்சிது, சர்வதேச சமுதாயத்துடைய பின்னணி ஹெல்ப் இல்லாமலாம் பிடிச்சிது, நிச்சயமாக என்னது, இவர்களுக்கு இந்த இடத்துல இடத்த என்ன செய்வோம், கொடுப்போம் என்கின்ற ஒரு பிளான் ஒன்று பின்னால் என்ன செஞ்சுக்கி இருந்திருக்கு. அது ஏன் இருந்தது, அது எதன் காரணமாக அந்த இடத்த கொடுக்க வந்தாங்கன்றது ஒரு பெரிய வரலாறாக போயிடும். அப்போ அந்த இடத்த பிளான் பண்ணி ஒரு சர்வதேச சமுதாயத்துக்கு பின்னால் இருந்த யுஎஸ்ஏ தான், இதுக்கு பின்னால் இருந்தது பிரிட்டிஷ் தான், இதுக்கு பின்னால் இருந்தது ரஷ்யா தான், சந்தேகமே கிடையாது. அந்த இடத்த அவனுக்கு தருவிக்கணும் விளங்கிட்டான். அப்போ அந்த இடத்த கொண்டு வந்து அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளோ பெரிய யுத்தம் செஞ்ச அந்த மக்களை எல்லாம் என்ன கீழே போட்டு 70% பிடிக்கிற அளவுக்கு வராங்கன்னா 48 பாருங்க, 48 யுஎன்ஓ ஆரம்பித்து ஒரு சில வருடங்களை என்ன செஞ்சிடறாங்க, பலஸ்தீன் அறிவிச்சாச்சு, அந்த இஸ்ரேலை என்ன செஞ்சாச்சு, நாடாக ஏற்றுக்கொள்ளு, இஸ்ரேலை ஒரு நாடாக பலஸ்தீனை நாம் என்ன செய்கிறோம், அங்கீகரிக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இதுவரைக்கும் பைத்துல் மக்திஸ் கையில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1967 எப்படி இந்த கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, ஒரு 100 என்ன செஞ்சான், இப்படி வந்திருக்கிறான். இப்போ 1967 திருப்பி என்ன செய்கிறாங்க, இன்னொன்று சொல்லுவாங்கன்னா, அந்த மக்கள் வந்து தெரியாமல் நிலத்தையெல்லாம் என்ன செஞ்சாங்க, இப்போ யூதர்களுக்கு விற்றார்கள், அதெல்லாம் பொய்க்கதை விளங்கிட்டார். நிலத்தை விற்று நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, உத்த நிலத்தில் வாங்குறாங்க எல்லாம் ஏக்கர் ரைட்டு, நாடு ஃபுல்லாக இப்போ கொண்ட கையில் அப்படி வருமா, நிலத்தை விற்கிறது நடந்திருக்கலாம், அது வந்து நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒரு சப்ஜெக்ட்ன்றது யோசிச்சு பாருங்க, நீங்கள் நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒரு சப்ஜெக்டாக அது மாறும், அது தவறான என்னது ஒரு தகவல். வேணுமெண்டா ஒரு நாடு ஒரு நிலத்தை வாங்கினா பரவாயில்ல, சாதாரணக்கள் நிலத்தை வாங்கினதுனால அந்த அது அவங்களுக்கு போனன்றது பிழை, இது திட்டமிட்ட ஒரு சதி. இப்போ அதுக்கு பின்னால் 1967 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், திருப்பி என்ன செய்கிறான், அதாவது நாடு இவனுக்குரிய இடத்த இவன் கொடுத்து சரி இதோட நாடு இதோட முடிச்சுக்கிறணும் அப்படின்னு எல்லையெல்லாம் போட்ட பின்னால் மறுபடியும் என்ன செய்கிறான், அவனோட குணத்தை கட்ட, யூதன் எப்போ தான் வாக்கு நிறைவேற்றினது, யூதன் வந்து எப்போ வாக்கு நன்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி ஒரு யூதரோட வாரார், பிரச்சனை ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை, யூதன் ஏண்டு என்றான், சஹாபி ஏண்டு என்றார்,
அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாரு. யார்கிட்ட? நிலத்தில் உள்ளவருக்கு. அவர்கிட்ட என்னது? ஆதாரம் இல்லை. வணங்கிட்டா அப்போ இந்த டைமில் இப்போ என்ன செய்கிறது? இனி சத்தியம் பண்ண வேண்டியதான். இந்த டைமில் சத்தியம் பண்ணணும். அப்போ சத்தியம் பண்ணுறதுக்கு சொல்லதுன்னா ரசூல்லாங்கள்ட்ட சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சத்தியம் பண்ண சொன்னீங்கன்னா சத்தியம் பண்ணிட்டு நிலத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சத்தியம் பண்ணி அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாகனா அதை அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவான்? அவன் செஞ்சிருவான். அதனால் சத்தியமெல்லாம் இவனுக்கு சரி வராத ஒரு அம்சம். யூதர் ரசூல்லாங்க சொல்கிறாங்களே, 10 யூதர்கள் ஒரேடியாக இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா டோட்டல் யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கண்ணா. 10 யூதன் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னா முழு யூதர்களும் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சுருவாங்க? வந்துருவாங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் சூழான காலத்தில் படிக்கிற டைமில் யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஆக குறையும். அப்படி தான் யூதர்களுடைய சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ வாக்கம் நிறைவேற்றதையில் எண்டைக்கும் நிறைவேற்ற மாட்டார். 1967 நடந்த அந்த இதில் வந்து அதுக்கு புறவு நடக்க 1967 அந்த நடந்த யுத்தங்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்கிறான்னா டோட்டல் ஃபலஸ்தீனையும் பிடிச்சிடுவான். எப்படி புரிஞ்சுக்கணும்? டோட்டல் ஃபலஸ்தீனை என்ன செஞ்சிடுறான்? பிடிச்சிடுறான். இன்றைக்கு ஃபலஸ்தீன் அப்படி என்று சொல்லக்கூடிய பகுதியாக எது இருக்குது அப்படி என்று சொன்னால், ஒன்று வெஸ்ட் பேங்க், ஒன்று வெஸ்ட் பேங்க், அடுத்தது காசா. வணங்கிட்டா தஃபத்துல் கர்பியான்னு சொல்லுவார்கள். அடுத்தது காசான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அது கிதா உகஸா. இவ்வளோதான் இருக்குது. ரெண்டே பார்த்தீங்கன்னா ஃபலஸ்தீனம் எப்போ இப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு துண்டு இருக்கும், இங்கே ஒரு துண்டு இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி ஒரு துண்டு, இப்படி ஒரு துண்டு இருக்குது. இதுக்கு ரெண்டு சம்பந்தம் இல்லை. இதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது என்ன? இஸ்ரவேல் அவர்களாக வச்சிக்கக்கூடிய என்னது ஆக்கிரமிப்பு சமுதாயத்துடைய இது. இங்கே ஒரு பகுதி, இங்கே ஒரு பகுதி, இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த பகுதி எல்லாத்தையும் பிடிச்சிடுறான். எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? பிடிச்சிடுறான். பிடிச்சி என்ன செய்ய? யூதர்கள் இருக்கணுமே அங்கே, ஒரு வீக் அங்கே இருக்குது. இதெல்லாம் அங்கே யூதர்கள் இல்லையே. இப்போ யூதர்களை கொண்டு வந்து என்ன செய்கிறான்? குடியேற்றுறான். முஸ்தௌத்தனாத் அங்கே வந்து என்ன செய்கிறான்? அவர்களை வந்து குடியேற்றுறான். குடியேற்றினா எல்லா மக்களும் வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த குடியேற்ற பிரச்சனை இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிற டைமில் தான். அப்போ இப்போ பைத் இப்போ இப்போ குதுசு யார் கையில் போயிருக்கு? இப்போ இப்படி பிடிச்சா விளங்கிட்டா அவருடைய கையில் தான் என்ன செய்யும்? போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் ஐநா வந்து இதில் தலையிட்டு அப்படி இப்படி தலையிட்டு பேரது. இப்போ கடைசியில் 1990களில் வந்து சமாதான ஒப்பந்தமெல்லாம் நடந்து, அதாவது இப்போ என்ன செய்யணும், இந்த வேலை செஞ்ச எதுக்காக வேண்டியன்னா இஸ்ரவேலை இன்னும் அங்கீகரிக்கல். அங்குள்ள போராட்ட குழுக்கள் முக்கியமான இரண்டு, நிறைய போராட்ட குழு இருந்துச்சு. முக்கியமான ரெண்டு போராட்ட குழு எது? ஹமாஸ். அடுத்தது அடுத்தது அல் ஃபத்ஹ். வணங்கிட்டா இது தான் பிரபலியம். மற்ற நிறைய இருக்குது. அல் ஃபத்ஹ் இந்த ரெண்டு, இப்போ இந்த அல்பத்தை அங்கீகரிச்சா தானே, இப்போ பல அவங்க அங்கீகரிக்கலையே, அவங்க அங்கீகரிச்சா தானே வாய்க்குள்ள போடலாம். அதுக்காக வேண்டி தான் எல்லாத்தையும் பிடிச்சது. அதுக்கு பிறகு நாடகம் நடக்குது. என்ன சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்த நடத்தை நாங்கள் அதை நாடாக அங்கீகரிக்கிறோம். எது? அல்பத்தா ஏற்றுக்கொள்ளுது. எதை? இஸ்ரேலா வந்து நாடா. எதை? என்ன நிபந்தனையோட இங்கிருந்து என்ன செஞ்சிடணும்? அந்த பிடிச்ச பகுதி இருக்கு, நான் சொல்ற ரெண்டு பகுதி காட்டினேன், இதில் இருந்தெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வெளியே போய்விட வேண்டும். அந்த வெளியே போகிறது முழுமையாக போனாங்களான்னு கேட்டால் இல்லை. இது இது உங்களுக்கு தனியான பகுதி, நீங்கள் மட்டும் என்னது நிர்வகிக்கிற பகுதி. இன்னென்ன பகுதியில் நானும் நீங்களும், நாங்களும் நீங்களும் என்னது நிர்வகிக்கிற பகுதி. இப்படி எல்லாம் வந்து இது அவங்களே இங்கே உள்ளுக்கு வந்துட்டு போக முடிஞ்ச ரூட் இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ இதுக்கு வெஸ்ட் பேங்க் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஜோர்தான் இருக்குது. ஜோர்தான், இந்த ஜோர்தான் அந்த அங்கனைக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது நம்ம டெட் சீ இது, அதான் அதுக்கு பக்கத்து அதுக்கு மேற்கில் இருக்கிறது. இது மேற்கில் இருந்தால் அப்போ என்ன என்னது? வெஸ்ட் பேங்க். வணங்கிட்டா அதனால தான் வெஸ்ட் பேங்க்ன்றதுக்கு சொல்கிறது. அப்போ இந்த பகுதி அந்த பேரில் தான் அதுக்கு வெஸ்ட் பேங்க்னு வந்ததே தவிர மற்றபடி இருக்குல்ல. இப்போ இந்த பகுதி இவங்களோட கைக்கு வந்தாச்சு. அதுக்கு பின்னால் கூட குதுஸ் என்ற அந்த சிட்டி இருக்குது, அதில் அடந்தேறி என்ன செஞ்சிடுறான்? முதலாக மேற்க பிடிச்சிக்கல்றான். அது வரைக்கும் பாருங்கள் குதுசுடைய மேற்க பிடிச்சிக்கல்றான். குதுசுடைய கிழக்கு இருக்குது. இது யாரோட கையில் இருந்தது? ஜோர்தாண்ட கிழக்குடைய அந்த அதாவது குதுசுடைய அந்த பகுதி வந்து ஜோர்தானுடைய நேரடி நிர்வாகத்துக்கு என்ன செஞ்சது இருந்தது. அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சிடறான்? இதுக்கு எதுக்கு பிறகு இது இந்த ஒப்பந்தமெல்லாம் அடுத்த ஒப்பந்தம் நடந்த பிறகு பலஸ்தீன் இதை ஏற்றுக்கங்க, அதை வந்து என்னது இஸ்ரேல் ஏற்றுக்கங்கன்னு எல்லாம் நடந்த பிறகு மேற்கு குதுசை என்ன செஞ்சிடறான்? பிடிச்சிடுறான். இப்போ இப்படி பிடிச்சிட்டீங்கன்னு சார், குதுசுடைய மேற்கு பகுதி, ரெண்டு குதுசு இல்லைங்க, கிழக்கு பகுதி மேற்கு பகுதின்னு ஒன்று இல்லை. அதை மேற்கு குதிசை ஃபஸ்ட்டு பிடிக்கிறான், அப்புறம் கிழக்கு குதிசை பிடிக்கிறான். ஆனால் எல்லாம் குதிசு தான், அந்த கிழக்கு பகுதி இரண்டாவது என்ன செஞ்சிடும்? அது யாரே கீழே இருந்தது? ஜோர்தானே கீழே. ஆனால் அந்த நேரத்தில் சர்வதேச சமுதாய தலையெல்லாம் இட்டுக்கிட்டு என்ன குதிசு நீ வந்து 1948 என்ன அக்ரிமெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் பிரச்சனை. இப்போ பாருங்கள் எங்கே வந்துடும் நீ? ஒன்னே நம்ம நாடாக எப்போ அங்கீகரித்தோம்? 1948. அந்த 48 டைமில் உனக்கு என்னென்ன இருந்துச்சு அது மட்டும் தான் அவனோட நிலம், மற்றதெல்லாம் அவனோட நிலம் அல்ல. இது அவனுக்கு பேச வச்சுக்கிறான், வேறு எதுவும் இல்லை.
அதாவது இது சர்வதேச சமுதாயம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம், உள்ளத்துக்குள்ள அப்படியே இருக்கும், நீ அடி கேமராக்கு படாம அடியதான் உனக்கு என்னது இருக்கும். ஆனா சட்டப்படி எதுவும் பேசிக்கிறல்ல, அது 48 நீ எது கை சாத்துட்டு அதான் உண்ட இடம், மத்த இடத்துக்கெல்லாம் நீ போக கூடாது. அப்படின்னா இவ்வளவு பிடிச்சிக்கிறது அது என்ன? அது அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த எலெக்ஷன்ல வார டைம்ல இடக்கிற சத்தம் போட்டது இஸ்ரேலுக்கு எதிராக தான். இவன் சர்வ என்னது எங்களை மதிக்கவில்லை, அதுவும் இல்லை அது செய்வேன், இது சும்மா என்னது சவுண்டு போட்டு வந்த பிறகு எல்லாம் தலைகீழ். இப்போ இந்த மாதிரியான நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த இது வந்துச்சா, பள்ளி நிர்வாகம் எப்படி ஜோர்தானு கீழே இருந்துச்சோ, ஜோர்தான் அவுகாஃபு கீழே இருந்துச்சோ, இந்த வரைக்கும் அதே அவுகாஃபு கீழே தான். எது இந்த பள்ளி நிர்வாகம் சர்வதேச சமுதாயத்துடைய கண்காணிப்புக்கு கீழ் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிர்வாகம் யாரு கீழே இருக்கும், ஜோர்தானுடைய கீழே இருக்கும். இது சர்வதேச சமுதாயத்துடைய அங்கீகாரத்தோடு. இதுதான் யூதனுக்குள்ள பெரிய டைட்டான இடம், எல்லாத்தையும் இழந்தாச்சு. அங்கே அவனே சைன் பண்ணிட்டான் ஃபத்ஹ். என்ன செஞ்சது அல்ஃபத்ஹ் வந்து, அல்ஃபத்ஹுடைய நடவடிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயல்பில் என்ன விளங்கும்டா, அவங்க ஆரம்பத்தில் போராடினாங்க தான், நிலத்துக்காக உசுரை விட்டு அப்படி பல தியாகங்கள் செஞ்சு போராடினாங்க தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நல்ல முறையில் வாசிச்சிங்கன்னு சொன்னால், படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். யூதர்கள் டிரெக்ட்லி ஆளுகின்ற பகுதி இந்த இஸ்ரேலண்ட் அவங்க சொல்லிக்கின்ற பகுதி, இன்டெரக்டாக ஆளுகின்ற பகுதி இந்த வெஸ்ட் பேங்க், அவ்வளோதான். அது பலஸ்தீன் அல்லேன்னு சொல்கிற அளமைப்பில் தான் என்ன செய்யுது இன்டிரெக்டாக, அதாவது இந்த மஹமூத் அப்பாஸ் இருக்கிறது அபு மாசி, அவர் இன்டிரெக்டாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்ன, இது இந்த வெஸ்ட் பேங்க்ன்றதான் சொல்லணும். எல்லா நடவடிக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, சரி இப்போ நான் இந்த ஒரு பகுதியை சொன்னேன், இப்போ விளங்கித்தானே உங்களுக்கு மதீனத்தில் குதுஸ் எப்படி போச்சுன்னு, குதுஸ் சிட்டி அதை இப்போ கூட நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இப்போ இதெல்லாம் இஸ்ரேலன் இருக்கும், இது ஃபுல்லாக என்ன செய்யும், அதாவது இந்த பலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க்னு இருக்கும். இந்த இடத்துல குதுஸ் சிட்டி வார இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி வந்துட்டு போகும். அப்படின்னா என்ன செஞ்சுக்கிறான், பழுக்கட்டாயமாக உள்ளுக்க நுழைஞ்சு அதை எடுத்திருக்கிறான்னு அர்த்தம். அப்போ எனவே இப்போ குதுஸ் வந்து யாரை கீழே இருக்கும், மதீனத்தில் குதுஸ் இஸ்ரேலில் கீழே இருக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுக்குரியது, சர்வதேச பார்வையில் என்ன செய்யுது சர்வதேச அதிகாரத்துக்கு இருந்துட்டீங்க. இன்னொரு வகையில் புரிஞ்சுக்கணும், நீங்கள் பலஸ்தீனுடைய பிரச்சனையை உள்ளுக்கு சரியாக எடுத்தால் தான் என்ன நடக்குதுன்னு சரியான செய்யலாம் விளங்கலாம். எங்கெல்லாம் இப்போ நம்ம வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் சில யூதர்கள் என்ன செய்கிறாங்க, யூத குடியிருப்புகள் இருக்குது. இஸ்ரேலுன்னு சொல்கிறோமே அதில் நிறைய பெரிய முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள் இருக்குது இஸ்ரேலுக்குள்ள, பல அதாவது லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்போ குதுசில் போராடுறதெல்லாம் இஸ்ரேலில் இருந்து தான். எப்படி இப்போ குதுசில் நடக்கிற போராட்டம் வந்து இஸ்ரேலண்டா, இஸ்ரேலண்டா வார்த்தைக்கு தான் சொல்றாங்க, இஸ்ரேலண்ட வார்த்தையே என்னது நம்ம சொல்லக்கூடாது, அது இஸ்ரேல் அது பலஸ்தீன் தான், ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன். இப்போ போராடி கண்டிருக்கிறாங்களே மக்கள், அவங்க பலஸ்தீன் அதாவது இன்றைக்கு இவங்க அங்கீகரிச்சுற பலஸ்தீன் இது போராடலை, எங்கேருந்து போராடுறாங்க, இஸ்ரேலுடைய ஆட்சி கீழே தான் என்ன செய்கிறாங்க போராடி கண்டிருக்கிறாங்க. இப்போ எனவே இப்போ பலஸ்தீன மக்களுக்கு இப்போ செய்ய முடிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு அதுக்கு வரவும் இல்லை, அது குதுசுக்கு குதுசுக்கு வரவும் இல்லை. ஏன்னா இவங்க சட்டத்துலலாம் எப்படி போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால், வெஸ்ட் பேங்க்ல இருந்தோ காசால இருந்தோ இங்கேக்கு வரக்கூடாது, இங்கேக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. வாரவங்க ஒன்றில் இஸ்ரேலிய பாஸ்போர்ட் சுமந்தவர்களாக இருக்கணும், அல்லது அந்த குதுசுக்குள்ள சிட்டியில் உள்ள மக்களாக இருக்கணும், குதுஸ் சிட்டியில் உள்ள மக்களாக. அப்ப இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் யாரு, குதுஸ் சிட்டியில் உள்ள மக்கள், குதுஸ் சிட்டியில் உள்ள மக்களுடைய போராட்டம். இஸ்ரேலுக்குள்ளே தான் அந்த போராட்டம் என்ன செய்து நடக்குது. அப்படின்னா அவனுக்கு என்ன செய்ய முடியாம இருக்கு, இப்போ இந்த அதாவது இறைவன் வந்து கெட்டவர்களை கொண்டே இந்த வாயை என்ன செஞ்சுக்கிறான், மூடி வச்சுக்கிறான். இப்போ இது அவனுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு அளவு விளங்கணும்.